தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட மக்கள் அவரவர்களின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய மக்கள் நேற்று முதலே ரயில் பேருந்துகளில் புறப்பட தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழில் பேசி வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ ராஜ்பவனின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வணக்கம். ஒலியின் திருநாளான தீபாவளி திருநாளில் எனது அன்புக்குரிய தமிழ சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேருந்து விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து ஓட்டுநர்களும் பேருந்துகளை கவனமாக இயக்க வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு போக்குவரத்து மண்டலங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் விபத்து குறித்து முதலமைச்சர் பேசியுள்ளார். பேருந்துகளை இயக்கும் போது பயணிகளை பத்திரமாகவும் கவனமாகவும் அழைத்து செல்லுமாறும் பேருந்துகளை குறிப்பிட்ட வேக வரம்பிற்கு கட்டுப்பட்டு இயக்குமாறும் ஓட்டுநர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்து மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் வாழ்த்துக்களை பரிமாறியும் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். புதுமண தம்பதிகள் தலை தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தீபாவளியான இன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கடந்த 2017 பதவியேற்றதும் தீபாவளி பண்டிகைக்கு முதல் நாள் தீபோத்சவ் எனப்படும் தீப திருவிழாவை அறிவித்தார். இந்த ஆண்டு அயோத்தி நகரின் சரையும் நதிக்கரையில் 51,000 அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. தொடர்ந்து 2019 4.10 லட்சம் விளக்குகள், 2020 9 லட்சத்திற்கும் அதிகமான விளக்குகள் ஏற்றப்பட்டன. கடந்த 2022 அயோத்தியில் 15 லட்சத்திற்கும் அதிகமான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளிக்கு முந்தைய நாளான நேற்று அயோத்தியில் 22.23 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது. இந்த தீப திருவிழாவில் பொதுமக்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தனர். இதற்கான கின்னஸ் சாதனை சான்றிதழ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் வழங்கப்பட்டது. சத்தீஸ்கரின் 20 தொகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் மீதமுள்ள 70 தொகுதிகளுக்கு வருகிற 17ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ளது. இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. அங்குள்ள சீதாபூரில் பாரதிய ஜனதா சார்பில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய ராணுவ அமைச்சருமான ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது அவர் மாநில காங்கிரஸ் அரசை கடுமையாக தாக்கி பேசினார். பூபேஷ் பாகேல் தலைமையிலான மாநில அரசு ஊழலில் திளைத்து வருகிறது. மாநிலத்தில் ஒரு வளர்ச்சிப் பணியை கூட காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என்றார். மேலும் காங்கிரஸ் தலைவர்கள் தங்களை தாங்களே ஹீரோக்களாக சொல்லிக் கொள்கின்றனர். சத்தீஸ்கரில் கடந்த பாரதிய ஜனதா ஆட்சியின் போது இடதுசாரி பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் இருந்தது. யாரையும் கட்டாயமாக ஏன் மதம் மாற்ற வேண்டும்? பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் இதுபோன்ற மத மாற்றத்திற்கு தடை விதிப்போம் என்று கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமைந்துள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் புனித தலமாகவும் விளங்கும். இந்த சுருளி அருவிக்கு ஹவேவஸ் பகுதியில் உள்ள தூவானம் அணையிலிருந்து நீர்வரத்து ஏற்படும். இந்த அருவியில் குளிப்பதற்காக தினந்தோறும் தேனி மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர்.
இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பக்தர்கள் புனித நீராடவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் 76வது பட்டாலியனை சேர்ந்த வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் பணியின் இடையே மெழுகுவர்த்திகளை ஏந்தியபடியும் சில சிறிய பட்டாசுகளை முடித்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். இதன் ஒரு பகுதியாக நாட்டுப்பற்று பாடல்களுக்கு நடனமும் ஆடினர். இதுகுறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில், தீபாவளி பண்டிகையை 76வது பட்டாலியனை சேர்ந்த நாங்கள் பெரிய உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறோம். நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம் போன்று இருக்கிறோம் என கூறினார். அவர் பாதுகாப்பு பணியை பற்றி கூறுகையில், ஆண்டு முழுவதும் நாங்கள் தொடர்ந்து எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கிறோம். இந்த பண்டிகை காலத்தில் நாங்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று கூறினார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான மோதல் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் வடக்கு காசா பகுதியில் அமைந்துள்ள பெரிய அல்ஷிபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இதனால் அந்த மருத்துவமனையில் மருத்துவ சேவை வழங்கப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாக நோயாளிகள் சிகிச்சை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரலான மருத்துவர் முனிர் அல் குஷ் கூறுகையில், இந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையில் இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் சேவை நிறுத்தப்பட்டுவிட்டது. இதில் குழந்தைகளுக்கான வார்டில் 3 குழந்தைகள் உயிரிழந்துவிட்டன. இதனால் 36 குழந்தைகள் உள்ள இந்த பிரிவில் கைகளால் செயற்கை சுவாசம் அளிக்க மருத்துவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் என கூறினார். 400 பேர் சிகிச்சை பெறும் நிலையில் புலம்பெயர்ந்த 20,000 பேர் மருத்துவமனை வளாகத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளனர் என கூறியுள்ளார். வங்கக்கடலில் நவம்பர் 14 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நவம்பர் 16 தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 14 மற்றும் 15 தேதிகளில் கடலோர ஆந்திர, தென் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இடிமின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், 14 மற்றும் 15 தேதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.